ஒரு முக்கியமான விஷயம், நீங்க யூஸ்டு கன்சோல் வாங்கும் போது இதை பார்த்து வாங்குங்க. வாரண்டி சீல் வாய்டு அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அந்த கன்சோலை திறந்து ரிப்பேர் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். நீங்க இனிமே வாங்கும் போது இந்த வாரண்டி சீல் இருக்கான்னு சொல்லி கன்சோல்ல பார்த்து வாங்குங்க. ஸோ அப்படி வாரண்டி சீல் வாய்ட் ஆயிருந்துச்சுன்னா அது திறந்து ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அது மட்டும் பார்த்து வாங்குங்க. லெஜெண்டரி கேம்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. நம்ம எல்லாத்தோட ஆசையும் என்னன்னா 90 கிட் 5 ரூபா கொடுத்து விளையாடி இருப்போம் நம்ம கண்டிப்பா. தெளிவா சொல்லிடுறேன், எல்லாருமே சேல் பண்ணும்போது காட் ஆஃப் வார் கேம் எடுக்கும் அப்படின்னு சேல் பண்ணிடுறாங்க. பிஎஸ் டூ பொறுத்த வரைக்கும் காட் ஆஃப் வார் கேம் மட்டும் எடுக்காது, இதுதான் உண்மையான ட்ரூத். பட் ஆனா நீங்க வந்து அது பிளே பண்ணலாம். உங்களுக்கு இது 500 GB கன்சோல் வரும் வித் 4 கண்ட்ரோலர்ஸ். ஓகேங்களா, 4 கண்ட்ரோலர். ஆக்சுவல் பிரைஸ் பாத்தீங்கன்னா இதோட 15,000 வரும். பட் நம்ம சேனல்ல பாத்துட்டு வராங்கன்னா வித் 4 கண்ட்ரோலர்ஸ் உடைய 14,000 ருபீஸ்க்கு தான் நம்ம தரோம். 4 கண்ட்ரோலர் தெரியும், 4 கண்ட்ரோலர், நாலுமே ஒயர்லெஸ் கண்ட்ரோலர். அடுத்தது நம்ம வந்து பிஎஸ் போர் பார்க்கலாம். பிஎஸ் போர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேரியன்ட் இருக்கு. யூஸ்டு வேரியன்ஸ் இருக்கு, ரிஃபர்பிஷ்ட் இருக்கு, புதுசு இருக்கு. ஓகேங்களா, புதுசுலயே சோனி இந்தியா வாரண்டி கூட கிடைக்குது. பட் ஆனா அது புது ப்ரொடக்ஷன் கிடைக்கிறது இல்ல, ஓல்டு லெஃப்ட் ஓவர் ஸ்டாக்ஸ் எங்கன்னா இருந்துச்சுன்னா கிடைக்குது. ஓகேங்களா, புதுசு பிஎஸ் போர் ஸ்லிம் பொறுத்த வரைக்கும் கிடைக்குது. இந்தியன் கிடைக்கிறது இல்ல, புது ப்ரொடக்ஷன் இம்போர்ட்ஸ் வருது. 17,000 பிஎஸ் போர் வித் ஒயர்லெஸ் கண்ட்ரோலர், 1 மந்த் செக்கிங் வாரண்டியோட நாங்க தரோம். வித் ஒரு கேமோட வித் ஒன் கேம் சிடி ஃப்ரீயாவே தரோம் நாங்க. சோ இது யூஸ்டு கன்சோல். இது யூஸ்டு கன்சோல் பேக்ஸா? ஆமா ப்ரோ, இது யூஸ்டு கன்சோல், 1 மந்த் செக்கிங் வாரண்டியோட உங்களுக்கு தரோம் ப்ரோ. ஆல்மோஸ்ட் பிராண்ட் நியூ கண்டிஷன்ல தான் இருக்கும். ஓகேங்களா, நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே அந்த ஸ்கிராச்சஸ் எதுவுமே இல்ல ஆக்சுவலா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வருமா? ஆமாம், ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும். ரீஃபர்பிஷ் கன்சோல்ஸ் இது, பார்த்துக்கோங்க. அகெயின் நான் சொன்ன மாதிரி இந்த வாரண்டி வாய்ஸ் சீல் பார்த்து எடுங்க, ரீஃபர்பிஷ்டாக இருந்தாலும். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, ரிப்பேர் கன்சோல்ஸே எடுக்காதீங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக, வெங்கடத்தை சொல்லிட்டு ஷேடோ கேம்ஸ் தான் இருக்கும். லாஸ்ட்டாக நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இன்கேஸ் பார்த்துருவாங்க. இன்கேஸ் வந்து பிஎஸ் 2, 3, 4 வாங்க போறீங்க அப்படின்னா அதோட டீடைல் வியூ வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். இன்கேஸ் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி அதிலே லிங்க் வந்து 10-15 இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஷேடோ கேம்ஸில் இவங்க என்னென்ன ஆக்சஸ் டீல் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் போன வீடியோவில் வந்து பிஎஸ் ப்ரோவோட அன்பாக்சிங் வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதையும் வந்து பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். நீங்கள் பார்த்த மாதிரி லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான் PS1 சொல்லியிருப்பேன், ஆனால் அதை பற்றி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். இதுதான் கேம் ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க. இது உள்ள இன்பில்டாக வந்து 10,000 கேம்ஸ் இருக்கும். 2 wireless ஜாய் ஸ்டிக்ஸோடு வந்துடும் உங்களுக்கு. ப்ளஸ் இந்த HDMI-ல சொருகிற மாதிரி டைரெக்டாக கேம்ஸ் வந்துடும். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 கேம்ஸ் இருக்கும். PS1 கேம்ஸ் எல்லாமே இருக்கும். ஹை டெஃபினிஷனில் ப்ளே ஆகும். ஒயர்லெஸ் கண்ட்ரோலர் 2 வந்துடும். HDMI-ல டேரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டு ப்ளக் அண்ட் ப்ளே இங்கே பேட்டரி போட்டுட்டு நீங்கள் டேரெக்டாக விளையாடலாம். இது PS1 கேம்ஸ் இருக்கும். எக்ஸ்பாக்ஸ் கேம்ஸு, சாரி எக்ஸ்பாக்ஸ்ன்ற சூப்பர் நிண்டெண்டோ, அதுக்கப்புறமா வந்து ஓல்டு மேரியோஸ் அந்த கிளாசிக் கேம்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இதோட சிம்பிளாக சொல்லணும், கரெக்ட், ரெட்ரோ கேம்ஸ் இருக்கும். கண்டிப்பாக 1080p ப்ளே ஆகும். பட் ஆனால் அது நம்ம ஓல்ட் கேம்ஸ்ன்றதுனால ஃபுல் 1080p வராது. என்ஹான்ஸ்டு 1080p வரும். பட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2800 தான். நீங்கள் எது வேணாலும் இதை எடுத்து ப்ளே பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு விண்டேஜ் கேம் லவர்ஸ்க்கு இது ஒரு சூப்பர்வான இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா உங்களுக்கு வீல் பார்க்க போகிறோம். என்ன வீல்னா PXN ட்ரைவ் வீல் பார்க்க போகிறோம். PXN ட்ரைவ் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து PXN ட்ரைவ் வீல். இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் இது வாங்குறீங்க அப்படின்னா 6,300 வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. பட் நம்ம சேனலில் பார்த்துட்டு வரவங்களுக்கு ஃப்ளாட் 5,000 ருபீஸ்க்கு கொடுக்குறோம் இது. பட் இது சைனா மேடுன்றதுனால இதுக்கு வாரண்டி மட்டும் கிடையாது. நீங்கள் ஆனால் செக் பண்ணி எடுத்துக்கலாம் என் சைட்லேருந்து. அகெயின் உங்களுக்கு 1 வீக்கோ இல்லை 1 மந்த்தோ என் சைட்லேருந்து செக்கிங் வாரண்டி தரேன். பட் நீங்கள் பிரேக்கேஜோ டேமேஜோ பண்ணிங்கன்னா அதுக்கு வாரண்டி கிடையாது. டிஃபெக்டிவ் எதனா ஆச்சுன்னா கண்டிப்பாக கிளைம் பண்ணி தரேன் நான் உங்களுக்கு சைடில். 5,000 பிசி, PS3, PS4க்கு பண்ணலாம். இதுலேயே இன்னொரு வேரியண்ட்டு G29 இருக்குது, அது ஹாட் செல்லிங். அதோட MRP வந்து 39,990. நம்ம சேனல்ல பாத்துட்டு வந்தீங்கன்னா அது 25,000 ஃபிளாட் பண்ணி தரோம். பட் அதான் இப்போதைக்கு ஸ்டாக் இல்ல. 25,000 கொடுக்குறீங்க? எஸ், G29 இது 5,000 ருபீஸ். சூப்பர் ஆக்சுவலா இது வந்து செமையா இருக்கு. இன் கேஸ் நீங்க வந்து PlayStation 2, 3, 4 இல்லைனா வந்து நீங்க பிசி விளையாடுங்க அப்படின்னா கண்டிப்பா யூஸ் பண்ணலாம், செமையா ஃபீல் தரும் அது. ஸோ முடிஞ்சது அப்படின்னா நம்ம இதையும் அன்பாக்சிங் பார்க்கலாம். ஒரு மரத்தில கடங்க பார்க்கலாம் ப்ரோ. ஸோ இது அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா உங்களுக்கான இந்த பிசிக்கான பிசி டிவிக்கான கண்ட்ரோலர்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம்.
இது X3 கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 700 rupees வரும். உங்களுக்கு டிவி கனெக்ட் பண்ணிக்கலாம், மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டு பப்ஜி அதெல்லாம் விளையாடுறதுக்காக இது ஹாட் செல்லிங்காக இருந்தது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் டிவி பர்பஸ்க்கு ஃப்ரீ ஃபயர் விளையாடுறதுக்கு இது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். 700 rupees தான் இது. டிவியில் என்ன பர்பஸ் இருக்கு ஆக்சுவலாக? டிவியில் ஸ்மார்ட் டிவி இப்போ இருக்குன்னா ஸ்மார்ட் டிவியில் கேம்ஸ் விளையாடணும் கிட்ஸ்க்கு. ஒரு புது கன்சோல் வாங்கி தந்துட்டு ஒருத்தவங்க வந்து 4000-5000 ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு 700 rupees கொடுத்துட்டு ஸ்மார்ட் டிவியில் ஒரு கேம் வாங்கி இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்களே பண்ணிட்டு கூட உங்கள் கிட்ஸை அதில் விளையாட வைக்கலாம். ரெண்டு ஜாய்ஸ்டிக் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது என்னன்னா நம்ம PS3 ஜாய்ஸ்டிக் பார்க்க போகிறோம். இது சீல்டு பாக்ஸு அன்சீல்டு பாக்ஸ்னு ரெண்டு வேரியன்ட் இருக்கு. சீல்டு பாக்ஸ்னா உங்களுக்கு 800 rupees வரும், அன்சீல் பாக்ஸ்னா 600 rupees வரும். அதே மாதிரி இதுக்கு வந்து அதே மாதிரி இது ஒரிஜினல் வர்றது கிடையாது, இதுவும் ஃபர்ஸ்ட் காப்பி தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் 600 and 800. 1 week செக்கிங் வாரண்டியோட இது நம்ம தரோம். 1 week செக்கிங் வாரண்டி தரோம். ஓகே. ஸோ நான் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் PS2 நான் வச்சுருக்கேன் ப்ரோ, எனக்கு கேம் மட்டும் வேணும் தருவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தருவோம். 200 கேமோட இருக்க 500 GB ஹார்ட் டிஸ்க்கு உங்களுக்கு 1500 ஃப்ளாட்டாக பண்ணி தரும். ஓகே. ஹார்ட் டிஸ்க் இன்க்ளூடிங் கேம்ஸ்? இன்க்ளூடிங் கேம்ஸ். 500 GBயோட உங்களுக்கு 1500 சேனலில் பார்த்து வரவங்களுக்கு கொடுப்போம். யூஸ்வல் ப்ரைஸ் 2500 வரைக்கும் சேல் பண்ணுறோம் நம்ம. இங்கே நீங்கள் PS2 வச்சுருக்கீங்க, கேம் சார்ஜ் தேவை அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க, எல்லாமே தராங்க. ஷுர். அதுக்கு அடுத்தது என்னன்னா இது வந்து ஒரிஜினல் கண்ட்ரோலர்ஸில் ரெண்டு வேரியன்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது வந்து கலர்ஸில் வருது. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5050 rupees நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா. இது வந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு வரீங்கன்னா ஃப்ளாட் 4000 rupeesக்கு வித் 1 year வாரண்டியோட நாங்கள் தரோம். எங்கள் PS4 ஒரிஜினல் கண்ட்ரோலர்ஸ் ஃப்ளாட் 4000 rupees வித் 1 year வாரண்டியோட பண்ணி தரோம். டுவல் சார்ஜ் 4000 கரெக்ட் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிட்டு கண்ணு மட்டும் வந்து ஷாப் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஆஃபர்ஸ் நீங்கள் வந்து கிராப் பண்ணிட்டு போகலாம். அதுக்கு அடுத்தது அதே ஒரிஜினல் கண்ட்ரோலர், இது வந்து சீர் கட்டான பீஸ்லேருந்து வரது. ஓகேங்களா? அதாவது கன்சோல் கண்ட்ரோலர் மட்டும் தனியாக கிடைக்கிறது, இதெல்லாம் துபாய் வேரியன்ட்டு அது மாதிரி கிடைக்கிற யூனிட்ஸ். இதுக்கும் 6 months வாரண்டி தரும். பட் ஆனால் இது எங்ககிட்ட தான் நீங்கள் கிளைம் பண்ணணும். இது 3000 rupees தான் வரும், 6 months செல்லர் வாரண்டி. என்கிட்ட எதுவாக இருந்தாலும் இது நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதுவும் ஒரிஜினல் ஜாய்ஸ்டிக் தான் உங்களுக்கு. ஓகே. பாக்ஸ் பேக் ஜாய்ஸ்டிக். ஆமாம், பிராக் பேக் ஜாய்ஸ்டிக்ஸ். இதெல்லாம் டேமேஜ் டிரான்சிட் டேமேஜ் அது மாதிரி ஆகிறதுல பாக்ஸ் உடஞ்சிச்சுன்னா டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்கிற ஜாய்ஸ்டிக். இதுக்கும் 6 months வாரண்டி கொடுக்குறோம். ஓகே. இதில் பேசுன்னு தெரியுங்க அப்போ நீங்கள் 3000 rupees ஃப்ளாட் 3000 rupees 6 months வாரண்டியோட உங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் காப்பி ஒயர்லெஸ் கண்ட்ரோலர்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக மார்க்கெட்டில் 2500 வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. பட் நம்ம வந்து 1800 இது பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? இதுலேயே இன்னொரு வேரியன்ட் என்னென்னா ஒயர்டு, இதுவும் காப்பி தான், ஃபர்ஸ்ட் காப்பி தான். ஒயர்டுனா உங்களுக்கு ஃப்ளாட் 900 rupeesக்கு பண்ணி கொடுக்குறோம் ஒயர்டு கண்ட்ரோலர். அப்படியே 50% டவுன். 1800 ஒயர்லெஸ்னால் 900 வந்து காப்பி ஜாய்ஸ்டிக் வந்து ஒயர்டு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது என்னென்னா இது மாதிரி எக்ஸ்பாக்ஸ் ப்ரோ, என்கிட்ட எக்ஸ்பாக்ஸ் இருக்குது அதோட பவர் சப்ளை போயிடுச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த பவர் அடாப்டர்ஸ்லாம் நீங்கள் 1700 நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஸோ பவர் அடாப்டர்ஸ் சேல் பண்ணுறீங்க? எஸ், பவர் அடாப்டர்ஸும் நாங்கள் சேல் பண்ணுறோம். இதுக்கு எக்ஸ்பாக்ஸோட 360 ஒயர்டு ஜாய்ஸ்டிக் ஒயர்லெஸ் ஜாய்ஸ்டிக் இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு. அந்த ஜாய்ஸ்டிக்ஸும் இப்போ நெக்ஸ்ட் வீக்ல ஸ்டாக் வந்துடும், அதுவும் நம்ம கிட்ட இருக்கும். ஒயர்டு ஜாய்ஸ்டிக் எக்ஸ்பாக்ஸ் 360 900 வரும், ஒயர்லெஸ் வந்து 1500 வரும். அதுக்கப்புறமா வேற என்ன நம்ம பார்க்க போறோம்னா, நீங்கள் வந்து எல்லாருமே கன்சோல் ஃபால்ட் வந்துச்சுன்னா பவர் சப்ளை மாற்றணும். அந்த பவர் சப்ளை போச்சுன்னா 5500 கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. பட் நம்ம கிட்ட வந்து 3500 4500 வரைக்கும் தான் காஸ்ட்டே வரும், பவர் சப்ளை உங்களுக்கு வந்துடும். இது வந்து பவர் சப்ளை PCU யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம சேனலும் ஷேடோ கேம்ஸ்னு இருக்குது, இது எப்படி மாற்றுறதுன்ட்டு டெமோ கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இதோட சேலும் எங்கள் shadowgames.inலையும் சேலுக்கும் போட்டிருக்கோம். பவர் சப்ளையும் நாங்கள் சேல் பண்ணுறோம். விஷயம் பவர் சப்ளை, அதுக்கப்புறம் வந்து எஸ்டிஎம்ஏ கேபிள்ஸ் தான் டீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பவர் அடாப்டர்ஸும் வந்து உங்களுக்கு தராங்க. இன்கேஸ் உங்களுக்கு கன்சல் பிரச்சனை வந்து பிரச்சனை, கண்டிப்பாக வந்து வாங்கி செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் கன்சல்ஸ் இன்னும் வந்து யூஸ் பண்ணலாம். இது மாதிரி கேட்குறாங்க மோஸ்ட் ஆஃப் மாதிரி பவர் அடாப்டர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பவர் தரமாட்டாங்க, இங்கே வந்து தராங்க. வேறு பிரச்சனை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பிராண்ட் நியூ பவர் அடாப்டர்ஸ், இதுக்கும் உங்களுக்கு செக்கிங் வாரண்டி வரும் 1 month. ஸோ அதெல்லாம் நீங்கள் வரி பண்ண வேண்டாம். இப்போ இந்த பவர் அடாப்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எதனால் கன்சோலில் போகுதுன்ற விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது எதனால்னா ஹை வோல்டேஜ் வர்றதுனால போகுது. ஸோ நீங்கள் ஹை வோல்டேஜை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு PS4க்குன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெபிலைசர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம், டிவிஸ் உங்கள் பிளே ஸ்டேஷனும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் போட்டுட்டாலே 99% ஃபால்ட் வரதை தடுத்துடலாம்.
இதுல ரெண்டு வேரியன்ட் இருக்கு. இது நார்மல் ஸ்டெபிலைசர், இதுவே PS4க்கு போதும். இது வந்து ஹெவி வேரியன்ட், இது வந்து 2500 வரும். அது 1500, இது 2500. நீங்க பிரீமியர் எவரெஸ்ட் எதுல போனாலும் 1800 கீழே ஸ்டெபிலைசர் கிடைக்காது. பட் இது 1 இயர் வாரண்டியோட 1500 நம்ம வந்து டீலர் ரேட்டுக்கே வந்து டைரக்டா ப்ரொவைட் பண்றோம். இது உங்க டிவிக்கு போட்டீங்கன்னா சேஃப், உங்க கன்சோலுக்கு போட்டீங்கன்னா சேஃப், அதை வாங்கிக்கலாம். அதுலயே இது ஹெவி மாடல். ஹெவி மாடல்ல என்ன விஷயம்னா, உங்களுக்கு எவ்வளவு உங்க வீட்டுல பவர் சப்ளை வருது, எவ்வளவு வந்து உங்களுக்கு ஹெவி யூனிட்ஸ் வருது, அதெல்லாம் இருக்கிறது எல்லாமே இதுல காட்டுறது தான் இது. இது பிளஸ் இது காப்பர் காயில், இந்த 1500 இருக்கிறது அலுமினியம் காயில். இது எல்லாத்துக்குமே 1 இயர் வாரண்டி வந்துடும். சர்வீஸ் சென்டர் கிண்டியில இருக்கு. இது எங்க கிட்டயும் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் வித் ஜிஎஸ்டி பில்லோட வந்துடும். கண்டிப்பா போடணும். நிறைய பேர் இதை சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு எதனா ஃபால்ட் வரதுக்கு, இந்த பவர் சப்ளை ஃபால்ட் போறதுக்கு காரணமே இந்த ஸ்டெபிலைசர் இல்லாம யூஸ் பண்றதுனாலதான். ஃபெயில் பண்ணுறவங்க நிறைய பேர் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாங்க. பட் நீங்கள் ஆனால் ஸ்டெபிலைசர் கம்பல்சரி போடணும். உங்கள் PS5ஓ 4ஓ நல்ல லைஃப் வேணும்னா. ஸோ எந்த ஸ்டெபிலைசர்ஸ் நம்ம வந்து ஆஃப் டைமில் டிவிக்கும் கசக்கு யூஸ் பண்ணலாமா? ஆமாம் சார், நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, நீங்கள் டிவியும் இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க, உங்களோட கன்சோலும் கனெக்ட் பண்ணிக்கோங்க, அட் அ டைமில் சேஃப். இல்லை மானிட்டர்ஸ் இருந்தால் கூட உங்கள் மானிட்டர்ஸும் இதில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இட் இஸ் ஆல் பர்பஸ். பட் ஆனால் வந்து ஃப்ரிட்ஜெலாம் கனெக்ட் பண்ணக்கூடாது, அதை நான் சொல்லிடுறேன். அந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க, ஃப்ரிட்ஜ் பண்ணக்கூடாது. ஒன்லி ஸ்மார்ட் எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், மானிட்டர்ஸ், டிவி, அதுக்கப்புறம் உங்கள் கன்சோல். பட் கன்சோல் உங்களுக்கு ஃபால்ட் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஸ்டெபிலைசர் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் வேறு டீல் பண்ணுறீங்க. இது இல்லாமல் நம்ம வந்து பிளே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா PS4 ஸ்கின்ஸ் யூஸ் சேல் பண்ணுறோம். ஸோ ஸ்கின்ஸோட காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் இருக்கு. ஸோ இந்த எல்லா வேரியன்ஸும் ஹாரிசன் ஃபார்பிடன் வேஸ்ட், டெக்கன் 7, ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மொராலஸ், ஃபிஃபா 23, GTA 5, ஸ்பைடர்மேனு, அதுக்கப்புறம் ஹாரிசன்லேயே இன்னொரு வேரியன்ட், இந்த ஸ்கின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 250 ருபீஸ் தான் உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸ்கின்ஸ்லாம் கூட நம்ம தரோம் இங்கே. ஓகே, ஸோ இவங்க வந்து ஸ்கின்ஸ் அப்படி பண்ணுறாங்க. இல்லை சார், நம்ம இது முடிஞ்சிருச்சு. நம்ம PS4 Pro அன்பாக்சிங் போயிடுவோம். நிறைய பேர் ப்ரோ கேட்டிருந்தாங்க என்கிட்டயும். ஸோ நம்ம ப்ரோவோட சேனலில் ப்ரோவோட அன்பாக்சிங்கும் நம்ம பார்த்துருவோம். நியூ சீல் கட்டோட ப்ரோ அன்பாக்சிங் பார்த்துருவோம். இப்போ நம்ம அடுத்த பார்க்கக்கூடாதுன்னா PS4 Pro அன்பாக்சிங் பண்ணி அதில் என்னென்ன இருக்கு அதை வந்து இவங்க என்ன ப்ரைஸுக்கு வந்து சேவ் பண்ணுறோம் வீடியோ சுற்றினா பாருங்க, அது பார்ப்போம். ஸோ காட்டுங்க ப்ரோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசின மாதிரி தான், PS4 Pro பிராண்ட் நியூ சீல்டு யூனிட். இது சீல்டு யூனிட்னும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஓவர் ஸ்டாக் இருந்துச்சு, டைரக்ட் ஃப்ரம் துபாய் தான். இங்கே பாருங்கள், ப்ராடக்ட் பக்கா பேக் சீல்டு, எதுவும் ஓப்பன் பண்ணதெல்லாம் கிடையாது, சீரியல் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். இதோட வெர்ஷன் எக்ஸ்பெக்டட் டு பி லெஸ் தென் 9.00 தான். வேணும்னா நீங்கள் இன்பில் கேம்ஸ் கூட போட்டுக்கலாம், சீல்டாக இருக்குது. இதோட அன்பாக்சிங்கும் நான் காட்டுறேன். பட் இந்த பீஸ் நான் வந்து சீல் கட் பண்ண முடியாது, ஏன்னா இது சீல்டு பீஸ் என்கிட்ட ஒன்று தான் இருக்குது. இது கூட என்ன வரும்னா அடிஷ்னலாக ஒரு கண்ட்ரோலரும் வந்துடும். இதோட ப்ரைஸ் என்னென்னா 45,000 வரும், 1 இயர் வாரண்டியோட வரும். நீங்கள் கேட்கலாம், என்ன ப்ரோ PS5 ரேட்டுக்கே கிட்டத்தட்ட ஒரு ப்ரோவை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லு. என்ன விஷயம்னா, இந்த கண்ட்ரோலரோட விலையே 5,050 ருபீஸ், இது கூட இன்க்ளூடடாக தான் வரும். ப்ளஸ் அது இல்லாமல் ஏன் இது இவ்வளோ ரேட்னா, ப்ரோ வந்து கேமருக்கான கன்சோல். ஓகேங்களா? இப்போ ப்ரோன்னு செலக்டடாக தேடி வாங்குறவங்களுக்கான இது தான். இதில் இன்பில் கேம்ஸும் போட்டுக்கலாம், ஏன்னா இதோட வெர்ஷன் லெஸ் தென் 9.00 தான் இருக்கும். கண்டிப்பாக 200%. எப்படி ப்ரோ நீங்கள் அதை சொல்கிறீங்க இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ப்ரொடக்ஷன் டேட் 2021 இருக்குங்களா, இந்த பிடி டேட்டுன்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் டேட். ஸோ 2021 அப்போலாம் நம்மளுக்கு 9.00 கிடையாது, அது கீழே இருந்த வருஷம் வந்து. அதனால தான் கான்ஃபிடெண்ட்டாக இது லெஸ் தென் 9.00 சொல்லி சொல்கிறேன். இது என்னால் அன்பாக்சிங் பண்ண முடியாது, பட் என்கிட்ட ஒரு புதுசுலேயே ஒரு சீல் கட் பீஸ் இருக்குது, அது அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன். இதுலேயே சீல் கட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மந்த் செக்கிங் வாரண்டியோட நம்ம சேனல்லேருந்து வந்தீங்கன்னா 33,000 பண்ணி தரோம். 1 மந்த் செக்கிங் வாரண்டி, 33,000 ரூபாய்க்கு கரெக்ட், 1 மந்த் செக்கிங் வாரண்டி. இது ரீஃபர்பிஷ்டு கிடையாது, நியூ சீல் கட். ரீஃபர்பிஷ்டாக இருந்துச்சுன்னா 27,000 ரூபாய்க்கு வரும். ரீஃபர்பிஷ்டு என்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் கிடையாது. ஸோ இது என்கிட்ட சீல் கட் இருக்கிறது அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். இதுலேயே இன்பில் கேம்ஸ் போட்டு தரதும் புதுசில் இருக்குது, அது 38,000 வரும். நீங்கள் கேட்குற கேம்ஸ் இன்பில்டாக 30 கேம்ஸ் போட்டு தருவோம். இது நம்ம இப்போ அன்பாக்சிங் போயிடும், வாங்க பார்க்கலாம். ஸோ அகெயின் கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோலர் ஒயர் எல்லாமே சேமாக தான் இருக்கும், அதை நான் காட்ட போகிறது இல்லை. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்சோல் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் கன்சோல். ஸோ இது வந்து ஆக்சுவலாக புதுசு, கரெக்ட் ப்ரோ, நியூ சீல் கட்டுன்னு சொல்கிறதுக்கு பாக்ஸ் பீஸ் ப்ரோ. ஓகே, அகெயின்
அகைன் நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி தான், நீங்கள் ப்ராடக்ட் வாங்கும்போது இந்த டேம்பர் சீல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து ப்ராப்பராக வாங்குங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா வாரண்டி வாய்டுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ஒரு ரிப்பேர்ட் செட் பார்த்துக்கோங்க. ஓப்பன் பண்ண செட்டு, ஓப்பன் பண்ண செட்டு சீல் டேம்பர் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கன்சோல் வாங்கணும், அது இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க சொல்கிற மாதிரி. சூப்பர் ப்ரோ, இது வந்து என்ன சின்ன பை சொல்றீங்க? இது 33 நம்ம சேனல்ல இருந்து வாங்குறவங்களுக்கு 1 மந்த் செக்கிங் வாரண்டியோட கொடுப்போம். இது கூட எல்லா ஆக்சஸரீஸும் வந்துரும், பிளஸ் ஒரு கேம் சிடியும் ஃப்ரீயா உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். இது வந்து ஒரு கேம் சிடி அண்ட் ஒரு கண்ட்ரோல் வந்து ஒரு பேசறாங்க. இதோட இதுல வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு, உங்களுக்கு வித் கேம்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன் கேஸ் உங்களுக்கு கேமோட வேணும் அப்படிங்க அப்படினா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. என்னென்ன அண்ட் பிஎஸ் ப்ரோவோட அன்பாக்சிங் அதை என்ன பிரைஸ் டீல் பண்ணாங்க சொல்லி பார்த்தோம். அண்ட் அடுத்த கண்டிப்பாக இந்த ஷாப்பில் இருக்குது, என்னடா போயிட்டு பார்க்காதீங்க. இவங்க வந்து நிறைய வச்சுருக்காங்க எக்ஸ்ட்ரா, எல்லாமே ஒரு இதில் கவர் பண்ண முடியல, நம்ம பார்ட் பார்ட்டாக போட்டுருக்கோம். அடுத்த நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா பின்னாடி இருக்கிற தலைவனை தான் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோ பார்ப்போம். இதோட இந்த விஷயம் இந்த எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட தாத்தன் வீடியோ மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணி பார்க்க நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம உங்கள் சேனல் வைகாண்ட்பியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்டில் தென் இட்ஸ் யா கீர்த்தி சனிகன் வைகாண்ட்பி. நன்றி, வணக்கம் அண்ட் ஜெய்ஹிந்த்.